அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுடைய முதல் பிரதமரான திரு பண்டிட் நேரு அவர்கள் அன்று செய்த ஒரு மாபெரும் தவறு இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவை வாட்டி கொண்டிருக்குது அப்படின்னா அதை நீங்கள் நம்புவீங்கண்ணா நண்பர்களே. நான் வந்து ஏதோ காஷ்மீர் பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு. மாறாக இதை தவிர இன்னொரு மிகப்பெரிய தவறை திரு நேரு அவர்கள் செய்திருக்கிறாரு. அது இன்றைக்கும் இந்தியாவை வாட்டி கொண்டிருக்குது அப்படிங்கிறதா உண்மை. அது என்ன பிரச்சனை, எப்படி இந்தியாவை வாட்டி கொண்டிருக்குது, இதை பற்றி தான் நீ பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய தலைவலி எதுன்னு சொல்லுங்க நண்பர்களே. பலூச்சிஸ்தான் அப்படிங்கிறதா உங்களுடைய பதிலாக இருந்தால் உண்மைதான். பலூச்சிஸ்தான் தான் இன்றைக்கு பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய தலைவலியாக மாறியிருக்குது. பலூச்சிஸ்தான் தான் பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய மாநிலம் அப்படிங்கிறத நாம் முதல்ல புரிஞ்சுக்க வேணும். ஆனால் பலூச்சிஸ்தான் மக்களோ, நாங்கள் பாகிஸ்தானியர்களே கிடையாது, நாங்கள் பாகிஸ்தானோடு இருக்க விரும்பவில்லை, தனியாக போவதையே விரும்புகிறோம் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள், பலூச்சிஸ்தான் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு சுதந்திர வேட்கை கொண்ட ஒரு அமைப்பு பாகிஸ்தான் மீது பலவிதமான ஆயுதம் ஏந்திய போராட்டத்தையும் நடத்தி வருது. அதுவும் எந்த அளவுக்கு பலூச்சிஸ்தான் காரங்க பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னா, குவாதார் துறைமுகம் தெரியும் இல்லையா, அது வந்து பலூச்சிஸ்தான்ல தான் அமைஞ்சிருக்குது. இந்த குவாதார் துறைமுகத்துடைய கான்ட்ராக்டை சீனாவுக்கு கொடுத்திருந்தது பாகிஸ்தான். குவாதார் துறைமுகத்துல இருந்து நேராக ரோடு போட்டு சீனாவுக்குள்ளேயே கொண்டு விடுறான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை சிபிஇசி மூலமாக, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் திட்டம் மூலமாக சீனா நடைமுறைப்படுத்தி வந்தது. அதுல மிக முக்கியமான விஷயமே இந்த குவாதார் துறைமுகம் தான். இந்த துறைமுகத்துடைய கட்டுமான பணிகள் மட்டுமல்ல, அதனுடைய விரிவாக்கம் மட்டுமல்ல, இந்த துறைமுகத்தை ஒட்டியே ஒரு நேவல் பேஸையும் ஒரு கடற்படை தளத்தையும் அமைத்து வந்தது சீனா. வெகு ரகசியமாக இதை வைத்தும் இருந்தது. ஆனால் சமீப ஆண்டுகளாக இந்த குவாதார் துறைமுகம், அதை ஒட்டிய இடங்கள் மட்டுமல்லாமல் பலூச்சிஸ்தான் பகுதி முழுவதிலையுமே சீனர்களின் மீதும் பாகிஸ்தான் இராணுவத்தினர் மீதும் கடுமையான தாக்குதல் நடத்தப்படுவதால் இப்பொழுது இந்த குவாதார் துறைமுக திட்டத்தையே கிட்டத்தட்ட கைவிட்டுருச்சு சீனா அப்படின்னு சொல்கிறாங்க. மாறாக கராச்சியிலேயே தாங்க வந்து அதை பண்ண போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க சீனா. அந்த அளவுக்கு பலூச்சிஸ்தான் மக்கள் பயங்கரமான பிரச்சனையை கொடுத்து வராங்க பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும். இதே பலூச்சிஸ்தான் மக்கள் ஒரு காலகட்டத்தில் 1948 இந்தியா சுதந்திரம் அடைந்து ஒரு வருடத்துக்கு பிறகு, இந்தியாவோடு நாங்கள் இணைய விரும்புகிறோம், நாங்கள் பாகிஸ்தானோடு செல்ல விரும்பவில்லை அப்படின்னு சொன்ன விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அப்பொழுது இந்தியாவுடைய முதல் பிரதமரான திரு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள், பலூச்சிஸ்தான் எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் பாகிஸ்தானோடைய இருங்க அப்படின்னு சொன்ன விஷயமும் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் நண்பர்களே, உண்மையிலேயே இதுதான் நடந்திருக்குது. பிரிட்டிஷார் ஆண்ட காலத்தில் பலூச்சிஸ்தான் வந்து ஒரு தனி நாடு அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷாரிடம் அவங்க ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு அது வந்து தனி நாடாக தான் செயல்பட்டு வந்திருக்குது. அப்பொழுது பிரிட்டிஷ் இந்தியாவுடைய ஒரு பகுதியாக பலூச்சிஸ்தான் இருக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள வேணும். அப்பொழுது பலூச்சிஸ்தானுடைய தலைவராக இருந்தவர் குடாட் கான் அப்படிங்கிறவர். 1946 இந்தியா சுதந்திரத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்த போது, பிரிட்டிஷாரோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போது, இந்தியாவை இரண்டா பிரிக்கிறது முடிவு பண்றாங்க. அப்பொழுது, அதாவது 1946, இந்த பலூச்சிஸ்தான் தலைவர் குடாட் கான் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எங்களுடைய நாட்டை நாங்கள் இந்தியாவோடு இணைக்க விரும்புகிறோம் அப்படின்னு முதல் முதலாக சொல்றாரு. அப்பொழுதே இந்திய பிரதமராக வரவிருக்கிற, அது வரைக்கும் இந்தியா சுதந்திரம் அடையல, ஆனா பிரதமராக நான் தான் வருவேன் அப்படின்னு திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் அங்க காங்கிரஸுக்குள்ள நெகோசியேட் பண்ணிட்டு இருக்கிறாரு, பிரிட்டிஷாரோடு நெகோசியேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கும் ஜின்னாவுக்கும் அன்றைக்கு பயங்கரமான போட்டி, யாரு வந்து இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஆகிறது அப்படின்ட்டு. அந்த சமயத்துல பண்டிட் நேரு அவர்கள் என்ன சொல்றாரு, இது வந்து இந்தியாவுடைய ஒரு பகுதியே அல்ல, நாங்க வந்து உங்களை சேர்த்திக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி, எப்போ 1946 பலூச்சிஸ்தான் அரசுடைய விண்ணப்பத்தை மறுக்கிறாரு திரு நேரு அவர்கள். அதற்கு பிறகுதான் 1947 இந்தியா இரண்டாக பிரிந்த போது பாகிஸ்தான் என்ன பண்ணது, பிரிட்டிஷாரோடு பலூச்சிஸ்தான் போட்டிருந்த கையெழுத்து, தனி நாடுன்னு கையெழுத்து போட்டிருந்தாங்க இல்லையா,
அதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், பலூச்சிஸ்தான் பாகிஸ்தானோட ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இராணுவத்தை அனுப்பி பலூச்சிஸ்தானை வலுக்கட்டாயமாக தன்னோடு இணைத்து கொள்ள முயற்சி செய்யுது பாகிஸ்தான். அந்த சமயத்தில் 1948 மீண்டும் பலூச்சிஸ்தான் தலைவர் குடட் கான் இந்திய பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு செய்தி ஒன்று அனுப்புகிறாரு. இந்த மாதிரி பலூச்சிஸ்தான் வந்து இந்தியாவோடு இணையத்தான் விரும்புது, பாகிஸ்தானோடு இணைய நாங்கள் விரும்பவில்லை அப்படின்னு அவர் சொன்னபோது கூட திரு நேரு அவர்கள் இந்தியாவோடு பலூச்சிஸ்தானை இணைப்பதற்கு மறுத்து விடுறாரு. அதற்கு பிறகுதான் துணிச்சலாக பாகிஸ்தான் தன்னுடைய இராணுவத்தை அனுப்பி அவரை குடட்கான பிடிச்சு அவரை வந்து இல்லாமல் ஆக்கிட்டு அதற்கு பிறகு பலூச்சிஸ்தானை தன்னுடைய நாட்டோடு பாகிஸ்தானோடு இணைத்து கொண்டது. இன்றைக்கு வரைக்கும் பலூச்சிஸ்தான் மக்கள் இந்தியா எங்களை ஏமாற்றி விட்டது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கும் இந்தியாவோடு இணையத்தான் விரும்புகிறோம் அப்படின்னு பலூச்சிஸ்தான் மக்கள் சொல்றாங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாம் நண்பர்களே, இன்றைக்கு வரைக்கும் பலூச்சிஸ்தான் மக்கள் எங்களுக்கு பாகிஸ்தானோடு இணைந்திருக்க விரும்பவில்லை. ஒன்று நாங்கள் சுதந்திர நாடாக போகிறோம், இல்லைனா இந்தியாவுடைய ஒரு அங்கமாக மாற விரும்புகிறோம் அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கு ஒரு நிமிடம் நமது முதல் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் சிந்தித்திருந்தார் அப்படின்னாக்க இந்த பலூச்சிஸ்தான்ங்கிறது அந்த பிராந்தியம்ங்கிறது ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்கலி நமக்கு எவ்வளவு முக்கியத்துவமான ஒரு பகுதியாக அமைந்திருக்கும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருந்தார்னாக்க அதை இந்தியாவோடு இணைத்திருந்தால் இன்னைக்கு பாகிஸ்தானுடைய இருபுறமும் இந்தியா இருக்கும், இந்திய பூமி இருக்கும். இந்தியா பாகிஸ்தானுடைய இருபுறத்தில் இருந்தும் அதுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தங்கமான வாய்ப்பை அன்றைக்கு நாம் இழந்ததுக்கு நம்முடைய முதல் பிரதமருடைய ஒரு தவறு தான் காரணம் அப்படின்னு நினைக்கும் போதே உண்மையிலேயே நமக்கு வருத்தமாக தான் இருக்குது நண்பர்களே. இந்த தவறை திரு மோடி அவர்கள் சரி செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்கு காலம்தான் நமக்கு பதில் சொல்ல முடியும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ், பை பை. நண்பர்களே, நாம் டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற ஒரு புதிய சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய நண்பர்கள் பலரும் இதை கேட்டுக்கொண்டதுக்காக தான் அந்த சேனலை தனியாக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் நடந்திருக்கிற பயங்கரமான கிரிமினல் கொலைகள் அதை பற்றிய துப்பறியும் வீடியோ தான் அது. இந்த மாதிரியான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருந்தது அப்படி இருந்தால் நீங்கள் உடனடியாக டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே போய் நம்ம வீடியோக்களை பாருங்கள். இது வரைக்கும் நாம் அங்கே போட்டிருக்கிற வீடியோக்களுக்கு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருக்குது. நிறைய பேர் சார் கண்டென்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, கண்டிப்பாக அதை பாருங்க நண்பர்களே. இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம்.